அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த எப்சான் ரோபோட் ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் எப்சான் ரோபோட் பத்தி, இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்றது, எப்படி ப்ரோக்ராம் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்க போய் பாருங்க. இப்பதான் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா எப்சான் ரோபோட் பத்தி உங்களுக்கு நல்லாவே புரிய வரும், ஈஸியா ஒர்க் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. சரி, இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ரோபோட்டோட சீரியல் நம்பர் தெரியல, அதே மாதிரி கண்ட்ரோலோட சீரியல் நம்பர் தெரியல, இப்போ கண்ட்ரோலோட டேட் அண்ட் டைம் என்னது, அது என்ன டைம்ல ஓடிட்டு இருக்கு, இந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டு, டைம், ரோபோட்டோட இன்ஃபோ, கண்ட்ரோலோட இன்ஃபோ, அது என்ன டாஸ்க் பண்ணிட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து எடுக்க முடியும். அதுக்கான கமெண்ட்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், லைக் சிஸ்டமேட்டிக்கா இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சும்மா ட்ரை பண்ணி வச்சிருந்தேன். இப்போ எனக்கு வந்துட்டு ரோபோட்டோட இங்க இருக்கு பாருங்க, கண்ட்ரோலர் இன்ஃபோ ரிட்டர்ன்ஸ் கண்ட்ரோலர் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா CTRL இன்ஃபோ இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து கமாண்ட்ல டைரக்டா என்டர் பண்ணா வருமா, இல்லை நான் வந்து பிரிண்ட் பண்ணணுமா ப்ரோக்ராம்ல போயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா வந்து கமாண்ட்லயோ இல்லை ப்ரோக்ராம்லயோ கொடுக்காம எதுல கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகுன்றத நீங்க டைரக்டா அந்த கமெண்ட்ஸ்ல போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சி குள்ள போனீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் சி தானே கண்ட்ரோல் இன்ஃபோ, ஸோ சிடி எங்க இருக்கோ அங்க பாத்தீங்கன்னா அங்க கொடுத்துருப்பாங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல கண்ட்ரோல் இன்ஃபோன்னு இருக்கா. ஸோ கண்ட்ரோல் இன்ஃபோல சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு கண்ட்ரோல இன்ஃபோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள நிறைய இருக்கும். அங்க பாருங்க, ரெடி ஸ்டேட், ஸ்டார்ட் ஸ்டேட், பாஸ் ஸ்டேட், அன்டிஃபைன், இ ஸ்டாப், சேஃப்கார்டு, எரர் ஸ்டேட், இந்த மாதிரி நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ இருக்கா, இதை வந்து நீங்கள் எப்படி வந்து ப்ரோக்ராமில் லைக் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, பிரிண்ட் த கண்ட்ரோலர் வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, இதை கொடுத்துட்டு கண்ட்ரோல் இன்ஃபோல 6 கொடுத்தீங்க அப்படின்னா வேர்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து 6 இண்டெக்ஸ் வந்து 6 6 வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஃபைன் ரோபோட்ஸ் இருக்குங்களா, அப்படியே வந்து பார்த்துருவோம். இது வந்து அதோட ஸ்டேட்டஸ், நம்பர் ஆஃப் டிஃபைன்ட் ரோபாட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நைன் வந்து ஃபார்மர் வெர்ஷன் ஆஃப் த கண்ட்ரோலர், அதோட ஆப்ரேஷன் மோடு, ப்ரோக்ராம் மோடு, ஆட்டோ மோடுன்னு சொல்லிட்டு இருக்கும், அதோட டிவைஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் கண்ட்ரோலர் வேர்ஷன் கண்ட்ரோல் இன்ஃபோ இதையே கொடுத்து நான் வந்துட்டு ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றேன், என்ன வருதுன்னு பார்த்துருவோமா. ரன் கொடுக்குறேன், த கண்ட்ரோலர் வேர்ஷன் இஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இது வந்து கண்ட்ரோலர் வேர்ஷன். எப்படி வந்து கண்ட்ரோலர் வேர்ஷன் வந்து நம்ம எடுக்கணுன்றது, இன்ஃபோ 6 பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலர் வேர்ஷன் இருக்கு. ஸோ அந்த வேர்ஷன் எடுத்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சரி, இப்போ அது மட்டும் இல்லாமல் இது வந்து கண்ட்ரோலரோட இன்ஃபோ. கண்ட்ரோலர் இன்ஃபோல நீங்க வந்து லைக் இங்க 1 இருக்கா, இங்க வந்து H1. இது எப்படி நீங்க ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா ரோபோட் இன்ஃபோ ஃபங்க்ஷன், ரோபோட் இன்ஃபோ ஃபங்க்ஷன் இங்க இருக்கு இல்லையா, இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க என்னன்னா, இஃப் ரோபோட் இன்ஃபோ 3 இருந்துச்சு அப்படின்னா 3 இருந்து இந்த H1 இருக்கு இல்லையா வேல்யூ, இந்த பிட்டு, இது வந்து ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா ஜாயிண்ட் 1 வந்து லாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் 1 இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இதை ரன் பண்ணுறேன், ஜாயிண்ட் 1 இஸ் லாக்ட். ஓகே, இப்போ வந்து லாக்ல இருக்குன்னு சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம இங்கே இது பண்ணோம் பார்த்தீங்களா, அதாவது என்ன பண்ண போறோம், இஃப் ரோபாட் இன்ஃபோ 3, ரோபாட் இன்ஃபோ 3னா என்னன்னா 3 இந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ தேர்ட் இண்டெக்ஸ்ல
எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த H1 இந்த ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஒன், இதையே நான் வந்துட்டு மற்ற ஜாயிண்ட்க்கு எல்லாத்துக்குமே நான் பண்றேன் பாருங்க. லைக் இதே ஸ்டேட்மெண்ட்ட இங்க வந்து H3 கொடுக்குறேன். இது வந்து லைக் ஜாயின் 3 எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஜாயின்ட் 1 லாக் ஆயிருக்கு, ஜாயின் 3 லாக் ஆயிருக்கு. இது வந்து இந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸ் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து சொல்லணும் அதுல இருந்து இது. சரி, இப்போ அடுத்து இதில் வேற ஏதாச்சும் நம்ம கொடுத்து பார்க்கலாமா? லைக் வேற இண்டெக்ஸ் கொடுத்து வேற என்ன வருதுன்னு பார்க்கலாம். சரி, இந்த ரோபோட் வந்து ஹோம் பொசிஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் 0 என்னது ஃபர்ஸ்ட் 0 H1 H1 0 தான். ஸோ இண்டெக்ஸ் 2 பார்த்துக்கணும், பிட் வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்கு இந்த வேல்யூ தான் நீங்க வச்சு அங்கே கம்பேர் பண்ண போறீங்க. ஸோ இண்டெக்ஸ் 2 ரோபோட் இண்டெக்ஸ் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோபாட் இஸ் இன் ஹோம் பொசிஷன் இஸ் இன் ஹோம், இல்லை அப்படின்னா ரோபாட் நாட் இன் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்க பாருங்க, ரோபோட் ஹோம்ல தான் இருக்கு, ரோபோட் இஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்படிதான் வந்துட்டு நம்ம இந்த ரோபோட் இன்ஃபோவையும் சரி, அதே மாதிரி இந்த ரோபோட் மாடல் இருக்கு இல்லையா, ரோபோட் மாடலையும் சரி, ரோபோட் நேம் சரி, எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதாவது ரோபோட் இன்ஃபோவும் கண்ட்ரோலோட இன்ஃபோவும் சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ கண்ட்ரோல் இன்ஃபோ பார்க்கலாமா? அதே அதே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடறேன். இப்போ கண்ட்ரோல் இன்ஃபோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல பாருங்க கண்ட்ரோல் இன்ஃபோவா ஸ்டார்ட் ஸ்டேட் பாஸ் ஸ்டேட் என்ன ஸ்டேட்ல இருக்கு, வார்னிங்ல இருக்கா இல்லையா, இந்த மாதிரி எல்லாமே நம்ம இங்கே பண்ணிக்க முடியும். இங்க வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, வேல்யூஸ் வந்து ஈஸ்ட் ஆஃப் ஸ்டேட்னா 100 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இது இண்டெக்ஸ் 1 ரெடி ஸ்டேட்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பிரிண்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் இன்ஃபோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க இருக்கு இல்லையா கண்ட்ரோல் இன்ஃபோ, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ கண்ட்ரோல் இன்ஃபோ வந்துட்டு இந்த ரெண்டு நம்ம இண்டெக்ஸ் என்ன எத்தனாவது இண்டெக்ஸ் கண்ட்ரோல் இன்ஃபோல 1 ரெடி ஸ்டேட் அப்படிலாம் ஈஸ்ட் ஆஃப் ஸ்டேட் மட்டும் பார்க்கலாமா? சரி, ரெடி ஸ்டேட் பார்த்துருவோம். 0 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா H1 தான், H1 இருந்து ஈக்குவல் H1 இருந்துச்சு அப்படின்னா ரோபோட் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நாம பிரிண்ட் பண்ணணும், இல்லைன்னா நாட் ரெடி அப்படின்ற மாதிரி. ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க, இப்போ வந்து ரோபாட் நாட் இன் ரெடி, ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே. ஸோ இப்படிதான் வந்துட்டு நீங்க லைக் ஒரு ப்ரோக்ராம் மட்டும் இல்லாம ஒரு சிஸ்டமோட கமாண்ட்ஸ் அதோட இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்டஸ் அதை வச்சு நீங்க வந்து ஒரு இன்டர்லாக் மாதிரி பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் அதோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறது அதை வச்சு நீங்க ஒரு கண்ட்ரோல் எழுதலாம். இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா இந்த மாதிரி ரோபோட் ஸ்டாப் ஆகணும் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு இந்த கண்ட்ரோல் இன்ஃபோ ஃபங்க்ஷனையும் இந்த ரோபோட் இன்ஃபோ ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னொரு விஷயம் இருக்கு, ரோபோட் இன்ஃபோல போ பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா,
பிரிண்ட் ரோபோட் நேம்ல போயிட்டு இந்த ரோபோட் இண்டெக்ஸ்ல நீங்க வந்து என்ன கொடுக்கணும், ஜீரோ கொடுத்த ரோபோட் நேம் வரும், மாடல் நேம் வரும், டிஃபால்ட் பாயிண்ட் ஃபைல் நேம் வரும், சீரியல் நம்பர் ஆஃப் ரோபோட் இந்த மாதிரி வரும். ஸோ இதையே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காப்பி பண்ணி நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜீரோல இருந்து ஃபோர் வரைக்கும் இல்லையா, இங்க வந்து நம்பர் மாத்துறோம், 1, 2, 3, கீழே வந்து 4. இப்போ இதை பில் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்க, ரோபோட் வந்து ரோபோட் 1, அதோட மாடல் நம்பர், பாயிண்ட் நேம், எந்த பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். இங்க வந்து பாருங்க, இப்ப ரோபோட் நேம் வந்துடுச்சு, ரோபோட் நேம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாடல் நம்பர். ரோபோட் நேம்லயே நீங்க வந்து ஜஸ்ட் இங்க மாத்தினா கூட மாத்திக்கலாம், பிரிண்ட் எஃப்ல போயிட்டு. இங்கதான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ரோபோட் நேம்ல வந்து ரோபோட் நேம் வந்து நீங்க இந்த இண்டெக்ஸ் வந்து மேப் பண்ணிக்கலாம். ஸோ மாடல் நேம்னா மாடல் நேம் இங்க வந்து நீங்க டெக்ஸ்ட் வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் மாடல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு கரெக்டா அங்க வர டிஸ்பிளே வந்து கரெக்டா நீங்க பார்க்க முடியும். நான் எக்ஸாம்பிளுக்காக ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சேன். இங்க பாருங்க மாடல் நேம், இதான் மாடல் நேம் ரோபோட்டோட, அந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து ரோபோட்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும், புரியுதுங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி ஸ்டாப் இருக்கு இல்லையா, அது எப்படி நம்ம அந்த அதோட ஸ்டேட்டஸ் பார்க்கறது, டேட் அண்ட் டைம் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் நம்ம எப்படி பார்க்கணுன்றத ஜஸ்ட் அந்த டீல போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். டீல டைம் இங்க இருக்கு பாருங்க, பிரிண்ட் த கரண்ட் டைம் இஸ், இதை போட்டுட்டீங்க அப்படின்னா டைம் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். சேம் டேட்டுக்கும் அதே தான். இங்க பாருங்க 1:35:47 seconds, எல்லாமே மில்லி செகண்ட்ஸ் எல்லாமே வந்து காமிக்குது. இந்த மாதிரி நீங்க வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். லைக் இதே மாதிரி தான் டேட்டுக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இதை பார்த்தோம் இல்லையா, இதுக்கப்புறமா வந்து வேற என்ன இருக்கு, சேஃப்டி ஆன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதோட இருக்கு. அதுக்கப்புறமா முக்கியமா ஒண்ணு, இது வந்து சிஸ் கான்ஃபிக் போட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே கண்ட்ரோலோட செட்டப்பை வந்து டிஸ்பிளே ஆகும். சிஸ் எரர் போட்டீங்கன்னா லேட்டஸ்ட் எரர் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி வரும். ஸோ சிஸ் கான்ஃபிக் சிஸ் எரர், ஜஸ்ட் கமாண்ட் விண்டோல போயிட்டு சிஸ் கான்ஃபிக் அதை என்டர் பண்ணீங்கன்னா ரோபோட்டோட ஃபுல் ஹார்ட்வேர் டீடைல்ஸ் வந்து இங்கே வந்துடும், கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, அதே மாதிரி சிஸ் எரர், ஓகே மேபி இது வந்துட்டு ஆன்லைன்ல வரக்கூடிய ஒரு இதுவாக இருக்கலாம். சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது பார்த்துட்டோமா, இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து டைப் பண்ணிட்டேன், இதை நான் வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க சிஎல்எஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேங்களா, எவ்வளோ கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் நிறைய பேர் வந்து தப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண வாய்ப்பு இருக்குது, தெரியாமல் காரணம் இன்ஸ்ட்ரக்ஷன் யாராச்சும் பண்ணியிருப்பாங்க, அங்கே வச்சு என்ட்ரு கொடுத்தாங்கன்னா அது வந்து கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் சிஎல்எஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் விண்டோவும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும், நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு பாயிண்ட் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம், பாயிண்ட்ஸ் எப்படி டிஃபைன் பண்றது, கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சேவ் பண்றது, எப்படி ஆஃப்செட் தரலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பாக்குறது ஒரு ஏரியா, ரோபோட் ஸ்டாப் பண்ணாம எப்படி பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எல்லாமே வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து TCP/IP அதாவது ரோபோட்ல இருந்து வேற ஒரு சாஃப்ட்வேருக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றதுன்றத சொல்லி கொடுக்குறேன், முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைச்சதுன்னா. பட் பாயிண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நான் கண்டிப்பா சொல்லித்தரேன், ஏன்னா TCP/IPன்றது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகே சரி, இந்த வீடியோல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சுக்கிறேன், இதை நீங்க கத்துக்கிட்டீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.